பிரைவேட் பார்த்தாச்சு, பப்ளிக் பார்த்தாச்சு. அடுத்து ஹைப்ரிட் கிளவுட் மாடல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக். காம்பினேஷன் ஆஃப் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக்கை தான் ஹைப்ரிட் கிளவுட் மாடல்னு சொல்லுவோம். அதாவது பப்ளிக்கோட யூசேஜும் அது பிரைவேட் ஆர்கனைசேஷனோட யூசேஜும் இருக்கிறது ப்ரைவேட் ஹைப்ரிட் கிளவுட் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான டாஸ்க்லாம் பிரைவேட் ஆர்கனைசேஷன் பார்த்துக்குவாங்க, அதாவது நான் கிரிட்டிக்கல் டாஸ்க்லாம் பப்ளிக் அந்த மாதிரி பப்ளிக் யூசேஜுக்கு இருக்கும். நான் கிரிட்டிக்கல் டாஸ்க்லாம் மட்டும் பப்ளிக் யூசேஜுக்கு இருக்கும், கிரிட்டிக்கலான யூசேஜ் மட்டும் கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் யூசேஜ் போத் ரெண்டையுமே பிரைவேட் ஆர்கனைசேஷன் பார்த்துக்குவாங்க. அதுக்கடுத்து அதான் இதில் சொல்லியிருக்கோம், மிக்சர் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கிளவுட் மாடல் தான் ஹைப்ரிட் கிளவுட் மாடல். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து பிரைவேட் பார்த்துக்குவாங்க, நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து பப்ளிக் கிளவுட் மாடல் பார்த்துக்குவோம். இதோட அட்வான்டேஜஸ், ஸ்கேலபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் லோ காஸ்ட். ஸ்கேலபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் லோ காஸ்ட். அதே மாதிரி இதில் டிஸ்அட்வான்டேஜஸ், நெட்வொர்க்கிங் ப்ராப்ளம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபெண்டன்சி. நெட்வொர்க்கிங் ப்ராப்ளம்ஸ் அதாவது இதில் வந்து போத் பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் இருக்கிறனால நெட்ஒர்க்கிங் ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வரும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபெண்டன்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபெண்டன்சிஸும் அந்த டேட்டா சென்டரோட உதவியை நம்ம வந்து நாட வேண்டியது இருக்கும். அதை பற்றி நம்ம டீப்பாக போகலாம். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டிலாம் அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செக்யூரிட்டியும் கொஞ்சம் வர செக்யூர்டாக இருக்குன்றது, ப்ளஸ் லோ காஸ்ட் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கிறதுனால ரெண்டு பேரும், அதாவது பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுனால இது லோ காஸ்ட்னு சொல்கிறாங்க. Thank you.